குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எங்க ஐயா போன? அம்மாவை தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. இவ்வளவு சீக்கிரம் போவேன்னு நான் நினைக்கலடா. சாப்பாடெல்லாம் போட்டு உனக்கு ஊட்டி விட்டு நான் உடனே வந்துடுறமான்னு சொல்லிட்டு போன. முடியலடா, என்னால முடியல. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுடா. எங்க இருந்தாலும் வந்துருப்பா. நீயே நீ செத்து போயிட்டனே எல்லாரும் சொல்றாங்க. நீ சாகலடா, நீ சாகல. நீ உயிரோடு தண்ட இருக்க எனக்கு வேணும்டா. நான் ட்ராமாவில் கூட நான் நடிக்கிறப்போ ஜெயந்தி மாலா வரேன்னா எல்லாரும் பயப்படுவாங்க, ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் எடுக்க மாட்டேன். பகாசுரனில் ஒரு டைலாக் ஒன்று பேசுவீங்களா? ஸோ சென்சார் ஆகாம நினைக்கிறேன் டைலாக். ஒரு டைலாக் வந்து பேசி கூட இயக்குனர் வந்து உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆ ஆமாம்மா, சென்சார் ஆகல, ஃபுல்லாகவே வந்துடுச்சு. ஓ நிறுத்தியா? வேணாம் தம்பி, தயவு செஞ்சு வேணாம். என் பொண்ணு ஹாய் மேம், வணக்கம். ஜெயந்தி மலா மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சூப்பராக இருக்கேன். ஒரு பிறவி நடிகைன்னு கேள்விப்பட்டேன், ஏன்னா ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம். இப்போ நிறைய அம்மாக்களுக்கு நிறைய அங்கங்கே வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் போது அந்த அம்மா கேரக்டர்கள்லாம் பூர்த்தி பண்ணுற விதமாக நீங்கள் தான் எல்லா சினிமாலையும் சீரியல்லையும் வந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தகவல்கள், நிறைய படங்கள் வர பண்ணிட்டுருக்கீங்க. முதல் முதல்ல சினிமாவுக்கான ஆர்வம் அனுபவம் எங்க இந்த மேம் வந்தது? ஏன்னா இந்த இவ்வளோ 30 ஆண்டு காலம் கழிச்சு சினிமாவில் தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து கேரக்டர் ரோல், அதாவது அம்மா ரோட்களே ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க, சினிமாக்கான அந்த ஆர்வம் எங்கேருந்து வந்தது? நான் சின்னதுலேருந்து நடிச்சிட்ருக்கேன்னு உங்களுக்கு சொன்னேன். அப்புறம் அந்த தாக்கம் என்னை விட்டு போகலை. நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் குழந்தைங்க பிறந்தாலுமே இல்லை, மேடை நாடக நடிகை. சூப்பர். கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் வீட்டில் எப்பயுமே ஆட்டம் பாட்டம், பிள்ளைங்க கூட ஜாலியா, என்னுடைய சன்னி எல்லாம் இருந்தாலுமே டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டான்ஸ் பண்ணுவேன். கணவர் என்ன சொல்ல மாட்டாரா? அவர் ரொம்ப ஜாலி. இப்ப கூட அவர் என்ன சொல்லுவார்னா, நீ சீரியல்ல வா, நான் தினமும் பார்ப்பேன். வீட்டுல பார்க்க மாட்டேன். வீட்டுல வந்து மூவியில வந்தீங்கன்னா என்னால பார்க்க முடியல, மூவிக்கு போய் அப்படின்னு கிண்டலா சொல்லுவாரு. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிங். எனக்கு என்னுடைய வீட்டுல சப்போர்ட்டிங்கா இருக்கிறதுனாலதான் நான் வந்து எதுவுமே பண்ண முடியுது. அப்படி வந்து சின்ன வயசுல இருந்தேம்மா. அப்புறம் 30 இயர்ஸ் பேக்கு, அப்புறம் முத முத என்னுடைய படம் அப்புச்சி கிராமம். அப்புச்சி கிராமம் 2016ல், அதுலதான் நான் முத பண்ணினேன். அதுக்கப்புறம் கடமைகள்லாம் இருந்தது, வர முடியல அப்படின்ட்டு எங்க ஊர்லயே இருந்தேன். கடமையெல்லாம் சேலம், நேட்டிவ் சேலம, நேட்டிவ் சேலம். அப்போ 2019ல சரி நடிக்கலாம், கடமையெல்லாம் முடிஞ்சது, ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். நமக்குன்னு ஒரு தாக்கம் இருக்கும் இல்ல, எல்லாருக்காக வாழ்ந்தாச்சு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும். வாழ்க்கை வேணும்ன்றது நம்ம ஆசைகள். ஏன்னா எனக்கு வந்து எல்லாரும் 5 ரூபாய்க்கு கொடுத்தா 10 ரூபாய்க்கு நடிப்பேன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஒரு நடிகை. நான் ட்ராமாவில் கூட நான் நடிக்கிறப்போ ஜெயந்தி மாலா வரேன்னா எல்லாரும் பயப்படுவாங்க, ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் எடுக்க மாட்டேன். ரிஹர்சல்லையோ எங்கேயுமே ஸ்கிரிப்ட் எடுக்க மாட்டேன். ரிஹர்சல்ல போய் நின்னா கூட ஸ்கிரிப்ட் எடுக்காம பேசி நடிச்சுட்டு வருவேன். மத்தவங்கள அப்போ வந்து அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து அப்படியே நடிச்சுட்டு மறுபடியும் மேடையில வரப்போ எல்லாம் நடிப்பாங்க, அதனால பயப்படுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கண்ணு, அதெல்லாம் ஒவ்வொருத்தர் பிடிக்காம வருவாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி வந்தேன். என்னுடைய முதல் படம் அப்புச்சி கிராமம். அது முடிஞ்சோடனே என்னால சென்னை வர முடியல. என்னுடைய பசங்களை கடமை முடிச்சுட்டு 2019ல நான் வந்தேன் சென்னைக்கு வந்தேன். அப்போ வந்து சீரியல்ல தான் நான் முதல் பண்ணினேன், பிரியாத வர வேண்டும்னு ஒரு சீரியல் பண்ண, ஜி தமிழ்ல. அதுக்கப்புறம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, அதுல அம்மா கேரக்டர் பண்ணேன். அது பண்ணிட்டு இருக்கப்பே எனக்கு மூவி எல்லாம் நிறைய வந்தது. மூவி நிறைய வந்தது. என்னுடைய 2வது மூவி வந்து இரட்டறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்து இல்லைங்களா, அதுல 2வது குத்துன்னு ஒரு, அதுல வந்து டேனியலுக்கு அம்மாவா பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த அழகுக்கு நான் அறிவுக்கு நீனு புரட்டா சூரி சாருக்கு அம்மாவா பண்ணியிருக்கேன். ஆமா, விஷ்ணு விசாலும் சாரும் பண்ணது, அதுல அவருக்கு அம்மாவா பண்ணியிருப்பேன். நல்லா இருக்கும் அந்த கேரக்டர். அது பண்ணிட்டு இருக்க இப்பதான் உலகம்மைக்கு கூப்பிட்டாங்க. உலகம்மைக்கு வீரசிங்கம்னு அவரு டைரக்டர், என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர், அவர் ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னாரு.
இப்படி சென்னை தான் சார் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்ட்டு, இந்த கேரக்டருக்கு இவங்க சரியாக இருப்பாங்க அப்படின்னு. என்ன கேரக்டருங்க சார்னு, அம்மா கேரக்டர் தாங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஷூட் திருநெல்வேலி போகுது நம்ம போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. நான் அடுத்த நாள் போகிறேன். போனோடனே பெரிய பணக்கார நாடாரில் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, மாரிமுத்து சார் வராரு. அவர் வரப்பே நான் புடச்சிக்கிட்டு இருப்பேன். அவர் என்னமோ ஒரு கேள்வி கேட்பாரு, நான் என்ன நெல்லுக்கும் உமிக்கும் வித்தியாசம் தெரியாவிலா, என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னுவேன். சரி சரி இன்னொரு பட்டு சேலை எடுத்து வை. எதுக்கு இன்னொரு பட்டு சேலை அப்படின்னுவேன். சொல்ற நல்ல செய்ய அப்படின்ட்டு போவாரு. அதோட சரி. அதுக்கப்புறம் அந்த படம் முடிச்ச உடனேயே நந்திவர்மன், நந்திவர்மன்ல ஒரு நல்ல கேரக்டர், செகண்ட் ஹீரோவுக்கு அம்மா, ஒரு ஆக்ரோசமான அம்மா. தான் பையனை கொன்னுட்டா அவளுடைய நிலைமை எப்படி இருக்கும், மலையில வாழ்றவ அந்த மாதிரி ஒரு அம்மா. அதை பண்ணிட்டு இருக்கப்பே பரம்பொருள், பரம்பொருள்னு ஒரு படம், அமிதாசும் சரத்குமார் சார் அதுலயும் அம்மா, எல்லாம் அம்மா தான், அம்மா தான். அது அதுக்கு நடிச்சிட்டு இருக்கப்பே பகாசுரன், பகாசுரன் முடிச்ச உடனே சம்பவம், பகாசுரன்லயே அந்த பெண்ணுக்கு அம்மாவா நடிக்கும். ஆமா அம்மா, அம்மா தான். பகாசுரன்ல ஒரு டைலாக் ஒண்ணு பேசுவீங்களே, சென்சார் ஆகாம வரும் நினைக்கிறேன் டைலாக், ஒரு டைலாக் வந்து பேசி கூட இயக்குனர் வந்து உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு. ஆமா ஆமா, சென்சார் ஆகல, ஃபுல்லாவே வந்துருச்சு. அவரே நட்டி சார் வந்து எங்க வீட்டுக்காரரை கேட்பாரு, அண்ணா நம்ம பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கல, அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு வீடியோவை காட்டுவாரு. வீடியோவை காட்டோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆகி நான் அழுகுறேன். அழுதுட்டு இருக்க, இல்லைப்பா இது என் பொண்ணு இல்லை, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அழுகிறப்போ, அண்ணா இது நம்ம பொண்ணு தான், நம்ம வந்து இதை வெளியில கொண்டு வந்தா தான் இதனால பாதிக்கப்பட்ட 200-250 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே என் வீட்டுக்காரர் நடிக்கிறவரு, சரிப்பா கொண்டு வந்துடுறப்போ, ஓ நிறுத்தியா, வேணாம் தம்பி தயவு செஞ்சு வேணாம், என் பொண்ணு தேவடைய தொழில் தான் செஞ்சான்னு என்னால் வெளியில் சொல்ல முடியாது, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்காப்பா, அவள் வாழ்க்கை வீணாக போயிடும், தயவு செஞ்சு நீ இதை வெளியில் கொண்டு வராத, இல்லை நாங்கள் மூணு பேரும் மருந்து குடித்து செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னு அவர் போகிறாரு. ஒரு நிமிஷம் எனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சா இந்த வீடியோவில் இருக்கிறத அழிச்சிருப்பா அப்படின்னு அவர் அமைதியாக போயிடுவார். மோகன்ஜி ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. கட்டி பிடிச்சுக்கிட்டு, அக்கா சூப்பர்க்கா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணு, அக்கா ஒரு டேக்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னா, எனக்கு வாய்ப்பு கொடுத்தாதாங்க நான் நிரூபிக்க முடியும் அப்படின்னு, ரொம்ப நல்லா பண்ணீங்கக்கா அப்படின்னு. அங்க வந்து நிறைய ஆர்டிஸ்டுங்க இருந்தாங்க, நட்டி சாரே ரொம்ப நல்லா பாராட்டினாரு. அந்த அடுத்த படத்துல எனக்கு சம்பவம்னு ஒரு படம், அங்க வந்து என்னுடைய போட்டோ போயிருக்கு. அந்த டைரக்டர் வந்து நட்டி சாருக்கு அனுப்பியிருக்காங்க, உங்களுக்கு அம்மா கேரக்டர் இவங்க பண்றாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. அவங்க நல்லா நடிப்பாங்கப்பா, நீ எனக்கு அம்மாவா போடு அவங்கள அப்படின்னாரு. அப்படின்னு அவரு சொன்னாரு. சொன்னோன்னா அந்த படத்துல வந்து நான் அம்மா, ஃபுல்லாவே எனக்கு ஒரு பேத்தி, என் மருமகள் அந்த மாதிரி சம்பவன்ற படம். அது முடிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு சத்ரியஸ்ரீன்னு ஒரு படம், வேலா ராமமூர்த்தி சார் கூட ஃபேராப் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணு அந்த மாதிரி போனது. அதுக்கப்புறம் அம்மாக்களுக்குலாம் ஆடிஷன்லாம் வைப்பாங்களா எப்பவுமே? நிச்சயமா வைப்பாங்க. புது அனுபவம் ஆடிஷன் இப்போ சமீபத்துல பண்ணிக்கிட்டு இருக்க வணங்கான், அதாவது பாலா சார் வணங்கான்ல, அதுல எப்படி இருந்தது ஆடிஷன்? ஏன்னா பாலா அப்படின்ற போது வெளியே வந்து ஐயோ அவர் வந்து முரட்டுத்தனமா பண்ணுவாரு, அது பண்ணுவாரு, இது பண்ணுவாரு, குடும்ப பத்துவாரு அப்படின்லாம் நிறைய டாக்கு அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும். சரி, நீங்க நேர்ல பாத்துருப்பீங்க, நடிச்சு வர இருக்கீங்க, அம்மா வேற பண்ணிருக்கீங்க, எப்படி இருந்தது அந்த ஆடிஷன் அனுபவம் அண்ட் ஷூட்டிங் அனுபவம் பத்தி சொல்லுங்க. பாலா சார்னோடய எனக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கு. நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே நிறைய பேர் நாங்கள் பாலா சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் வந்து 2-3 ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, கம்பெனிக்கு வந்துடுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி 2 எனக்கு இன்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனால் அது போலி. அது மறுபடியும் நான் அவனுங்களை கேட்குறப்போ அவனுங்கிட்ட இருந்து ஃபோனே வரல. அப்படிதான் இப்போ வந்து எனக்கு வந்து பாலா சார் படத்துல இருந்து கம்பெனில இருந்து எனக்கு போன் வந்துச்சு, அரவிந்த்னு ஒரு தம்பி பேசலாம், பேசிட்டு நாங்க பாலா சார் கம்பெனில இருந்து பேசுறோங்கம்மா,
இப்படி வந்து உங்கள் ஃபோட்டோ வந்திருக்குது, நீங்கள் ஆஃபீஸ் வரணும் அப்படின்னா, ஓகேப்பா என்னைக்குன்னு சொல்லுங்கள் வரேன் அப்படின்னா, ஒரு வாரமாக எந்த ரிப்ளையும் கிடையாதா? நான் உடனே இதே போல் நினச்சிக்கிட்டேன், இதுவும் டுபாகோராட்டிருக்குது, பாலாசார் கம்பெனியும் டுபாகோராட்டிருக்குது இவனுங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாரம் கழிச்சு லொக்கேஷன் ஷேர் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு அப்ப கூட எனக்கு பயம்தான், ஏன்னா வந்து சென்னை வாசி நான் கிடையாது, சேலம் சென்னை ஊரும் தெரியாது எனக்கு, எதுவுமே விவரம் தெரியாது, யாருமே சொந்தக்காரங்களும் கிடையாது, யாரும் கிடையாது. ஷூட்டிங்காக மட்டும் வந்துருப்போம், ஷூட்டிங்காக மட்டும்தான் இங்க சென்னையில இருக்கேன். எதுவா இருந்தாலும் நான் சொல்ல லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, நான் வந்துருவேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்றேன். சரின்ட்டு அவங்க லொகேஷன் ஷேர் பண்ணோடனே எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் போட்டு கேக்குறேன், பாலா சார் ஆபீஸ் ஆகுது அப்படின்னு. ஆமாங்கம்மா பாலா சார் ஆபீஸ் தான் அப்படின்னும். அதுக்கப்புறம் போனேன், போனோடனே உள்ளே போனோன்னு பார்த்தா பாலாசார் ஆஃபீஸ் ஃபோட்டோ எல்லாம் மாட்டியிருந்தது, நல்ல பெரிய ஆஃபீஸு. போனோடனே அப்புறம் உட்காந்துருந்தேன், சார் வந்து மீட்டிங்க்கு போயிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஓகேம்மா அப்படின்னேன். அப்புறமேட்டு அந்த அரவிந்துன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த தம்பி வந்து சின்ன ஆடிஷன் போயிடலாம்மா அப்படின்னா, ஓகேப்பா போகலாம் அப்படின்ட்டு வந்தோடனே தான் நான் கேட்டேன், என்னப்பா சிரிக்கிறம்மாவா முறைக்கிறம்மாவா அழுகிறம்மாவா? நானே கேட்டேன் அப்படின்ட்டு, அம்மா இது வந்து உங்க பையனை வந்து கொன்னுடுறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு, நீங்க டைம் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னா, எதுக்குப்பா டைம், போகலாம் போ, போயிடலாம்மா போயிடலாம் அப்படின்னோடனே செஞ்ச நேரத்துல என்ன அப்படியே பார்த்து அந்த எமோஷன், எங்க ஐயா போன, அம்மாவை தவிக்க விட்டுட்டு போயிட்டியே, இவ்வளவு சீக்கிரம் போவேன்னு நான் நினைக்கலடா, சாப்பாடெல்லாம் போட்டு உனக்கு ஊட்டி விட்டு நான் உடனே வந்துடுறம்மான்னு சொல்லிட்டு போனேன், முடியலடா என்னால முடியல, உன்ன பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுடா, எங்க இருந்தாலும் வந்துருப்பா நீயே, நீ செத்து போயிட்டனே எல்லாரும் சொல்றாங்க, நீ சாகலடா, நீ சாகல, நீ உயிரோடு தொண்டா இருக்க எனக்கு வேணும்டா, என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னாரு, வரிசை எல்லா படமும் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப ரீசெண்டா பகாசுரன் ரிலீஸ் ஆயிருக்குங்க சார், நந்தி வர இது பரம்பொருள் இதெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. ஓகேம்மா, ட்ரெஸ்ஸுக்கு அளவு கொடுத்துட்டு பிளவுஸுக்கு டேட் சொல்லுவாங்க கேட்டுட்டு போ அப்படின்னா. அப்புறமேட்டு தான் மறுநாள் அங்க ஒரு ஏஜென்ட் இருந்திருக்கான், அவரை வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, மேம் உங்க நம்பர் எங்களுக்கு கொடுங்க மேம் அப்படின்னு, இல்லைங்க நான் ஏஜென்ட் மூலியமா வரதில்ல, ஒன்லைன் கம்பெனி மூலியமா தான் அப்படின்னு, இல்லை நீங்கள் ஆடிஷன் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கப்போ பாலாசர் உங்களை பார்த்துக்கிட்டே போனார் அப்படின்னாரு. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு. அப்படி தான் அந்த படத்தில் வந்து பனங்கானில் நான் நடித்தேன். ஷூட்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க, இப்போ ஆடிஷன் முடிஞ்சிச்சு, இப்போ ஷூட்டிங்லாம்? ஷூட்டிங்க்கு போயிட்டோம், இங்கே தான் நடந்தது, சென்னைக்குள்ள போயிட்டோம். போயிட்டு எனக்கு டைலாக் கொடுத்துட்டாங்க, டைலாக் கொடுத்தோன்னே அவரை பொறுத்த வரைக்கும் டைலாக் கொடுத்த அன்னைக்கே கூட வரும், இல்லைன்னா மறுநாள் கூட வரும் ஷூட்டு. இப்போ இன்னும் இப்போ ரெண்டு நாள் சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாள் தான் இருக்கும் அதில், ஏன்னா மறுநாள் கூட வரலாம், அது பெரிய சீனு, ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் முதல் நாள் மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருந்தோம், 7 மணி வரைக்கும் எங்களுக்கு ஷூட் வரல, அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். மறுநாள் அதே போல 7 மணி காலையில் வந்துட்டோம், இதெல்லாம் பண்ணிவிட்டு மேக்கப் கிடையாது, எல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு சார் முன்னால் போய் நின்னோம், ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டாரு. அப்புறம் 12 மணிக்கு ஷார்ட்டு கூப்பிட்டாங்க, ஷார்ட்டு கூப்பிட்டோன்னே போனேன், போனோடனே டைலாக்லாம் ஓகேவாம்மா அப்படின்னா, ஓகே வேணும் ஒரு தடவை நான் பண்ணி கட்டிடுறேங்க சார் அப்படின்னு, ஓகேம்மா அப்படின்னு. சேம் டைலாக், ஓகே வேற இது வந்து சும்மா ஆடிஷன் பண்றதுக்காக, இது அது வேற டைலாக். முதல்ல நீங்க கமிட் ஆகும்போது சூர்யா இருந்தாரா அருண் விஜய் இருந்தாரா? அருண் விஜய்மா, அவரு நானும் தான் காம்பினேஷன். அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு சீன் அது,
அவர் சார் என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினாரு. பாலா சார் என்னை கூப்பிட்டு அறிமுகிட்ட அறிமுகப்படுத்திட்டு அந்த கேரக்டரை முதல் பண்ணுறாங்க. ஓகேங்கம்மா பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அது பண்ணி முடித்த உடனே அப்படியே நிசப்தமாக இருந்துச்சு எல்லா கூட்டமும். ஏன்னா என் வாய்ஸ் வந்து ஒரு கடவுள் எனக்கு கொடுத்த பிளஸ்ன்னு சொல்லுவோம்மா. அப்படியே கணீர்னு வரும், பளிச்சுன்னு வரும், பளிச்சுன்னு வரும். அந்த டைலாக் வந்து அந்த தெளிவாக பளிச்சுன்னு வரும். அதனால அதை முடிச்சுட்டு வரப்போ தான் உங்ககிட்ட ஒரு செல்ஃபி சார் அப்படின்னு. ஆமாம் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. எடுத்துட்டு நான் ஃபோட்டோ எடுத்துட்டு நிற்கிறப்ப தான் சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணனே அப்படின்னாரு. சந்தோஷம் சார் அப்படின்ட்டு அப்புறம் நான் கிளம்பிட்டேன். அன்னைக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு அவார்டு வாங்கின மாதிரி. என் பசங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்றேன், எங்க அண்ணனுங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்றேன், எனக்கு வந்து அப்படி ஒரு பாராட்டு கிடைச்சதுக்கு நான் அவர்கிட்ட அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஷூட்டிங்லயுமே எனக்கு ஒரு நல்ல மரியாதை பாராட்டு. இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, பாலாண்ணா இப்படிதான் இருப்பாரு அப்படிலாம்? ஆமா, போய் பார்க்கும் போது எப்படி இருந்தது? ரொம்ப தங்கமான மனிதர்மா. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, பாலா சார் அப்படி இப்படின்னு. அவருடைய மனசுல என்ன மைண்ட் பண்ணியிருக்காரோ அந்த கேரக்டருக்கு அதை நம்ம கொடுத்துட்டா அவரை மாதிரி பாராட்டக்கூடிய மனுஷன் யாருமே கிடையாது. நான் 14 படம் பண்ணியிருக்கேன். இந்த 14 படத்திலேயே என்னை பாராட்டினது மோகன்ஜி ஒருத்தர், பாலா சார் ஒருத்தர். அது அவங்க மனசு உடனே அப்படி இருந்தா தான் நமக்கு வந்து இந்த நடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் நமக்கு வரும். அது மாதிரி ரொம்ப நல்ல மனுஷர் பாலா சார்லாம் வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. திட்டுவாரு யாரு நடிக்காதவங்களை. அப்புறம் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏதாவது வேலை சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ சாட்டு குடி போனா உடனே அப்படியே அங்க மாறிடுவேன். அந்த மாதிரி நான் கேரக்டர் ஜாலியா பேசிட்டு இருப்பேன். அங்க போய் நின்னோன்னு அழுது சொல்றீங்களா, அழுவேன். அந்த மாதிரி அவரு நம்ம வந்து சாப்பிட்டுக்கு உட்காந்துட்டு அவங்க மத்தவங்கள பேசுறாங்க, நம்ம ஏன் அதை பத்தி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப நல்ல மனிதர்மா. நான் வந்து இவ்வளவு வருடங்கள் கழிச்சு வந்து சினிமாக்காக அர்ப்பணிச்சிட்டேன். ஆனா தொடர்ந்து சினிமால வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் கத்துட்டு வரேன். ஸோ இது மாதிரியான இதெல்லாம் டெய்லியும் வந்து தொடர்ந்து நான் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்றனால இது மாதிரி கேரக்டருக்கான ஃபீல்டு ஒர்க்கெலாம் ஹோம் ஒர்க்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லுவீங்க? ஹோம் ஒர்க்குன்னு நான் எதுவுமே பண்ணல கண்ணு, எதுவுமே பண்ணினது கிடையாது. பேசிக்காவே நான் ஆர்டிஸ்ட். சின்ன வயசுல இருந்து என்னுடைய 5 வயசுல அப்பா வந்து பரதநாட்டியம் மாஸ்டர் அப்படின்றப்போ ஒரு 5 வயசுல என்ன ஆடுன்னு சொன்னா நான் பம்பரமா ஆடுவேன், நடின்னு சொன்னா நடிப்பேன். இந்த சின்ன சின்ன குழந்தைங்களும் பாவம் எல்லாமே வந்துடும், எல்லாமே கிளாசிக் வந்துடும், குத்து எல்லாமே வந்துடும், நம்ம முகபாவம் எல்லாமே வந்துடும். அதனால என்னைக்குமே நான் வந்து சொல்லிட்டாங்கன்னா இறங்க, நான் கொஞ்ச நேரம் போய் பண்ணிடுறேன். எதுவுமே எதுவுமே கண்ணாட்டு. இப்ப நீ ஒரு இது சொல்லிட்டீன்னா அடுத்த நிமிஷம் அதை நான் உள் வாங்கிடுவேன். உள் வாங்கிட்டேன்னா ஏன் மண்டையிலே நான் யோசிப்பேன், இதை இப்படி பண்ண நல்லா இருக்கும், இது இப்படிதான் பண்ணணும், இது இப்படிதான் பண்ணணும், இது இப்படி பண்ணலாமே அப்படின்னு என் மண்டையிலேயே இது பண்ணிடுவேன். போனோன்னே நான் பண்ணி காட்டுவேன். நான் கேட்பேன், நான் பண்ணி காட்டுறேங்க சார், என்னாச்சும் கலெக்ஷன் இருந்தா நீங்க பண்ணுங்கன்னு. பண்ணிட்டேன்னா இது வரைக்கும் எனக்கு யாருமே கலெக்ஷன் பண்ணது கிடையாது. ஓ சூப்பர். யாருமே பண்ணது கிடையாது. ஒரு மானிட்டர் பார்ப்பாங்க, ஒரு டேப். அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் அது. ஆனா என்னுடைய சினிமா கேரியர்ல எனக்கு மறக்க முடியாதவங்க யாருன்னா, நான் விஜய் டிவியில பாவம் கணேசன் ஒரு சீரியல் பண்ணம்மா. அப்ப நான் வந்து அதிகம் சினி ஃபீல்டில் வரல, சினிமாக்குள்ள நடிக்கல. ஒரு 3 படம் தான் பண்ணியிருக்கேன். அப்ப பண்ணப்போ தாய் செல்வம்னு ஒரு டைரக்டர், ரொம்ப நல்ல மனிதர். அப்பெல்லாம் வந்து எனக்கு வில்லத்தனமான ஒரு அம்மானா என்னன்னு தெரியாது. எல்லா அம்மா கேரக்டரும் பண்ணியாச்சு, வில்லத்தனமான அம்மா நம்ம பண்ணவே இல்லையே. அது முதல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த உலகமே பண்ண வில்லத்தனமான ஒரு அம்மா. அப்ப அந்த டிராமால நடிச்சிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து யோசிக்க முடியல. அப்ப வந்து ஒரு டைலாக், என்ன உன் பையனா உயிர், என் தம்பினா தெருவுல கிடக்குற குப்பை, அந்த குப்பை மட்டும் தான் வருது. எனக்கு வேற எந்த ஒரு இதுவும் தெரியல. அவரு இது இல்ல இது இல்லைன்னு கிட்டத்தட்ட 10 டேக்கு. எனக்கு அழுகையே வந்துருச்சு. அவர் பெரிய டைரக்டர், எனக்கு அழுகையே வந்துருச்சு. பக்கத்துல என்னடா இவர் இப்படி பண்றாருன்னா, என்னடா பண்ற அப்படின்னு. அக்கா அந்த வடிவகரசி அம்மா முதல் மரியாதை பண்ணுவாங்களே, அதை நினைச்சுக்கோங்க அப்படின்னா. அதுக்கப்புறமா அப்படியா அப்படின்ட்டு, சார் இப்ப போயிடுறேன் சார் அப்படின்ட்டு. உன் தம்பினா உயிர், என் தம்பினா தெருவுல கிடக்குற குப்பை,
என்னுடைய குரு. ஏன்னா நான் என்னை எவ்வளவோ குட்டு குட்டி அவர் என்ன உருவாக்குனாரு, நோல் பண்ணாரு என்ன. இப்ப நான் வந்து இத்தனை சீரிய இந்த மூவில பண்றேன், ஒன் டேக் ஆர்டிஸ்டா இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவர் இப்ப இல்ல, இறந்துட்டாரு. அவர் நிறைய பேத்த உருவாக்கியிருக்காரு, அதுல நானும் ஒருத்தி. அந்த மாதிரி அவர்கிட்ட மட்டும்தான் நான் திட்டு வாங்கியிருக்கேன். மத்த மூவில எல்லாம் யாருக்கிட்டையும் நான் திட்டம் வாங்கினது கிடையாது. யாருக்கிட்டே ஒரு திட்டோ என்ன இப்படி அப்படின்ற மாதிரி இதை வருவேன், சொல்லுவாங்க, நான் பாட்டுக்கு முடிச்சிருவேன், போட்டுவா உட்காந்துக்குவேன், அவ்வளவுதான். எந்த ஹோம் ஒர்க் நான் பண்ணது கிடையாது. சீரியல்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க? ஜீ தமிழ்ல அம்மா கேரக்டர் பண்ணிருக்கமா. பிரியாத வர வேண்டும், சீதம் பிரியாத வர வேண்டும்ன்ற சீரியல அச்சையான ஒரு குண்டு பொண்ணு இருப்பா, அவளுக்கு அம்மாவை பண்ணியிருக்கேன். நானு ஜெமினின்னு ஒருத்தர், அவர் நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி. அது ஒரு 3 மாசம் போச்சு அந்த ட்ராக்கு. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளால அது இதாகிச்சு, விட்டுட்டேன். எனக்கு வந்து சீரியல் பிடிக்காது, சினிமா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் எல்லாமே நடிப்பு தானே? எல்லாமே நடிப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. சீரியலுக்கு எப்போ வேணாலும் போய்க்கலாம். மூவின்றது அது ஒரு பெரிய இதுமா. அதுல இருந்து போறப்போ சீரியலுக்கு நமக்கு தனி மரியாதை கிடைக்குது, ரெஸ்பெக்ட் வந்து அதிகமா அதிகமாக. எடுத்தோன்னு நம்ம போனோம்னு வச்சுக்கோ, அந்த மரியாதை நமக்கு கிடைக்காது. நம்ம வந்து கரெக்டா தான் பண்றோம் பிடிக்கிறோம்னாலும் அந்த மரியாதை வேற. ஆனா அதே ஒரு மூவில இருந்து போறப்போ நமக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். இப்ப நான் இருக்கேன், இப்ப போய் யார்கிட்ட மேனேஜர் கிட்ட கொடுத்தா கூட எத்தனையோ பேர் இருக்காங்க பிடிக்கிறாங்க, இருந்தாலுமே நம்மள சட்டுன்னு செலக்ட் பண்றது இல்ல. ஏன்னா அவங்க யோசிக்கிறாங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஏது பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஆனா நம்ம திறமையை அவங்க பாக்குறது கிடையாது, அவங்களுக்கே என்ன பண்ணிருக்காங்க அதுதான். அதனால வெயிட் பண்ணலாம். எனக்கு இப்போ படம் எல்லாம் வருது, இப்ப கூட 2 படத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு கனா காலம் ஷூட்டிங் போறேன். எனக்கு பிடிச்ச சீரியல் கனாட்டா வருது, 2 வருஷமா த்ரோட்டா போயிட்டு இருக்கு. அந்த கம்பெனி குளோபல் கம்பெனி, குளோபல் கம்பெனி வந்து என்னுடைய தாய் வீடு மாதிரி. எனக்கு வந்து டேட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த ஒரு இதா இருந்தாலும் ஜெயந்தி மாதா இந்த கேரக்டருக்கு வேணும்னு மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இப்படி மூவி எல்லாம் வந்து எனக்கு டேட்டா நாங்க கொடுக்குறோம்மா, நீங்க வாங்க அப்படின்னு. அந்த ஒரு கம்பெனி தான் நான் த்ரோட்டா பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி சீரியல் ஒன்னும் அதிகம் போய்க்கிறது இல்லை கண்ணு. வாய்ப்புகள் வரணும், நமக்கு வந்து போறோம் நிக்கிறோன்ற மாதிரி வரக்கூடாது. நான் வந்ததுலயே இங்க சென்னை வந்தோடனே நான் ஆர்டிஸ்டா தான் வந்தேன். அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டா போய் நிக்கிறது அதெல்லாம், நம்ம நடிச்சா திரையில பெரிய நடிகையா வரணும், சீரியல்லையும் நல்ல நடிகையா வரணும், இல்லைன்னா நம்ம போகக்கூடாது. ஆண்டவன் புண்ணியத்துல என்னுடைய பையன் லாயர், இன்னொரு பையன் இன்ஜினியர், எல்லாம் நல்லபடியான வசதிகளோட இருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்ல, இல்ல அதனால நம்ம கேரக்டருக்காக வெயிட் பண்ணியே பொறுமையா பண்ணுவோம். ஆமா ஆமா. சோ ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகும், அப்புறம் ஒரு ஒரு பருவமடைஞ்ச பிறகு ஒரு ஹீரோயினா தானே எல்லாமே ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைகள்லாம் இருந்துதான், அந்த ஆசைகள் நிறைய இருந்தது. ஏன்னா என்னுடைய 16 வயசுல நான் வந்து ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கேன். என்னுடைய 16 வயசுல ஜெயந்தி மலானாவே 1980ல இருந்து ஒரு 7 வருஷம் கொடி கட்டி பறந்த ஜெயந்தி மலா. ஜெயந்தி மலானா தெரியாது, 1980லயே கொடி கட்டி பறந்த. அப்பயே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அம்பிகா ராதா அவங்க நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்கள். அது டிராமால கூட நான் காமெடி தான் எடுப்பேன். காமெடி அவ்வளவு பிடிக்கும், காமெடி ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் கேட்பாங்க அழகா இருக்கீங்க ஹீரோ பண்ணுங்க அப்படின்னா, அதை யார் அழுதுகிட்டு இருக்கிறது, எனக்கு அதெல்லாம் வேணாம் காமெடி கொடுங்க அப்படின்னு காமெடி தான் வாங்குவேன், அப்படிதான் நடிப்பேன். அப்போ நடிச்சிட்டு இருக்கப்போ ஒரு நாள் வந்து வீட்டுல தூங்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கப்போ 2 பேர் வந்து ஆர்டிஸ்ட வீடு காட்ட வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வரப்போ எங்களுக்கு வந்து ஷார்ட் பிலிம் பண்றதுக்கு பொண்ணு வேணுங்க, நாங்க எல்லா பக்கமும் பார்த்துட்டு வந்துட்டோம், எங்களுக்கு பிடிக்கல, உங்க பொண்ண சொன்னாங்க காட்டுங்க அப்படின்றப்போ அவ ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஷார்ட் பிலிம் எப்போ வந்து என்னுடைய 16 வயசுல. 16 வயசுல எங்க அப்பா வந்து அவ நல்லா தூங்கிட்டு இருக்காமா, எழுப்புனா ஏந்திரிக்க மாட்டா அப்படின்னா, இல்லைங்க சும்மா அப்படி அப்படி ஏஞ்சிட்டு வந்து மட்டும் அப்படி நிக்க வச்சு காட்டுங்க அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்ட்டு எங்க அப்பா தூங்கிட்டு இருக்கோம், கண்ணு கண்ணுனாரு என்னப்பா அப்படின்னு அப்படியே வந்து நின்றுட்டு மட்டும் போயிடு அப்படின்னு. சரிப்பா அப்படின்ட்டு வந்து தூக்க கடக்கத்தோட வந்து நின்றுட்டு மறுபடியும் ஓய் போய் படுத்துக்கிட்டேன்.
தூங்கிட்டேன். அவங்க வந்து இந்த பொண்ணு தாங்க எங்களுக்கு வேணும், தூக்க கழகத்திலே பாத்துறேன் இந்த பொண்ணு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு மறுநாள் வந்து தூங்கி எல்லாம் முடிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கப்போ வந்தாங்க. சார், நீங்க ஷார்ட் பிலிம்க்கு கேட்கற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட இல்ல. அப்பயில அந்த சுடி போடுவ சுடி, அந்த பூர்ணிமா ஜெயராம் மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட இல்லைங்க சார். நான் வந்து சாரி மினிமம் மாதிரி ட்ரெஸ்ஸுங்க தான் பாவட தவணி இந்த மாதிரி தான் என்னுடைய இதுல இருக்கும் அப்படின்னா நாங்க ரெடி பண்றோமா அப்படின்ட்டு சேருன்ட்டு ஏற்காட்டுல ஷூட்டு. ப்ரொடியூசர் யாருன்னா சேலத்திலேயே பெரிய ஃபைவ் மார்க் பீடின்னு சொல்லுவாங்க. அவருடைய பையன் தான் அவங்க மணிரத்னம்னு ஒரு படம் கூட எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அது போயிட்டு ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சது. முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு மறுபடியும் எங்க அப்பாவை கேட்கறாங்க, இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கு படம் இருக்கு பண்ணணும்னு. எங்க அப்பா, இல்லை இல்லைப்பா, நான் பிள்ளைகள்லாம் நடிக்க வைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு. ஏன்னு கேட்டா அந்த ப்ரொடியூசருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படின்னு எங்க அப்பாவுக்கு கடுப்பாயிடுச்சு. இவ்வளவு நம்பிதான் நம்ம குடும்பமே போயிட்டு இருக்குது அப்படின்னு. இல்ல இல்லப்பா, அவெல்லாம் நடிக்க மாட்டா, நீங்க வேற ஆள பாத்துக்குங்க அப்படின்னு. இல்ல இல்ல, நான் பாத்திருக்கேன், இருந்தாலும் எங்க அப்பா கிழிச்ச கூட நான் தாண்ட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேற படம் எல்லாம் அவங்க மணிரத்னம்னு படம் எல்லாம் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு ஒரு 7-8 மாசம் கழிச்சு முத்தியங்கள் சொத்துன்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்க. அது சேலத்துல மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் எடுத்தாங்க. அது மாடர்ன் தியேட்டர் தான். அதுக்கு அப்படிதான் வந்து கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்க கீதா இருக்காங்க இல்லைங்களா, நடிகை கீதா, அவங்களுக்கு ஃப்ரெண்டா வர மாதிரி. நான் ரொம்ப சின்ன பொண்ணு, பார்த்துட்டு இல்லை இந்த பொண்ணு வந்து இங்க சேலத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்காமே, அதனால இந்த பொண்ணை நீங்க இதை போடுங்க அப்படின்ட்டாங்க. சரிண்டா அந்த பொண்ணு கூடவே டிராவலிங் வர, அவங்க கீதா கூடவே டிராவலிங் வர மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் நைட்ல மட்டும் ஒரு டைலாக் அதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து மனோரமா ஆச்சு எங்க அப்பாவும் ஃப்ரெண்டு. அப்பத்தி இந்த டிராமா இது சொல்லுவாங்க சென்னையில, அதுல இருந்த ஒரு பாய்ஸ் கம்பெனியில அப்படின்ட்டு மனோரமா ஆச்சு அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே எங்க அப்பாவும் அவரும் பழைய காலத்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு புள்ள நல்லா இருக்கா ராஜு, சினி பீல்டு பக்கம்லாம் கொண்டு வந்துடாத, கொண்டு வந்துடாத, புள்ள நல்லா இருக்கான்னு. இல்ல இல்லக்கா, நல்லா கொண்டு. அது எங்க அப்பா மைண்ட்ல ஊறி போச்சு. அப்புறம் என்னுடைய மாமா வந்து தேவர் பிலிம்ஸ்ல சவுண்ட் இன்ஜினியரா இருந்தாரு, ராமச்சந்திரன். ஆனா இப்பத்தி காலகட்டம் மாதிரி இல்லையம்மா, இப்ப வந்து நல்ல ஒரு ரிச்சா இருக்கிறவங்க தான் நம்ம சிலிபீட்டுக்கு வந்தா எதையும் எதிர்க்க முடியுது. என்ன அந்த காலகட்டத்துல அப்படி நம்ம ஒண்ணுமே இல்லாதவங்க நம்ம பாட்டுக்கு வந்தா பிள்ளைங்க மாட்டிக்கும் இல்ல, அந்த ஒரு இதனால அப்பா வேண்டாம், சினி ஃபீல்டு பக்கமே வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் நல்லபடியா மாப்பிள்ள வந்தது. நீங்களும் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்பாவும் மீறி எல்லாம் இருக்குது. ஆனா அப்பாவும் மீறி ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. ஆமா, அப்பாவும் மீறி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு நல்ல ஆசைகள் இருக்கு. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா இருக்கா அப்படி இருக்கான்னு. ஏன்னா ஒண்ணு எங்க அப்பா மாரி ஒருத்தனை பார்க்க கூட நல்ல முடியாது இப்படி, அந்த மாதிரி கேரக்டர் அப்பா. சரின்ட்டு அப்புறம் முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னு பரமத்திவேலூர் நாமக்கல் மாவட்டம், அங்கதான் பசங்க எல்லாமே நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு. அங்க போனோன்னு எங்க மாமனார் மாமியார், நடிக்கலாம் கூடாதுமா, வீட்டுல எப்படி இருப்பி அப்படிதான் இருக்கணும் சொல்லிட்டாங்க. சரி, அவ்வளவுதான். நமக்கு வந்து ஒரு நாடகக்கார பொண்ணா இருந்து நமக்கு ஒரு நல்ல லைஃப் பெரிய இடத்துல கிடைச்சி போறப்ப நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம குடும்பத்தை நடத்தலான்ட்டு அப்படிதான் போனது. அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் இருந்தாங்க, பசங்களை படிக்க வைக்கணும். ஆனா அந்த தாக்கம் என் மனசுல இருந்தது, என்னடா நம்ம எப்படி வந்திருக்கலாம், நம்ம அப்பாவும் நம்மள முட்டுக்கட்ட போட்டுட்டாரு. அடிக்கடி யோசிப்பீங்க? யோசிப்பேன். படங்கள் பார்க்கும் போதா? படங்கள் பார்க்கும் போது இதெல்லாம் எனக்கு மைண்ட்ல ஏறும். என்னைக்கா இருந்தாலும் நம்ம நடிக்க முடியுமா? சரி அப்புறம் யோசிப்பேன், நமக்குன்னு தடையில கடவுள் போட்டிருந்தா அது நிச்சயமா நடக்கும். அப்படிதான் சும்மா இருந்தவள இந்த அப்பச்சி கிராமம் கூட்டிட்டு வந்து விட்டுருச்சு. அது வந்து தொடர்ந்து அப்படியே ஒரு 14 படம் பண்ணிருக்கேன். ஆமா, 14 படம் பண்ணிருக்கேன். உங்க பணி சிறக்க பெரிய வாழ்த்துக்கள். மீண்டும் நல்ல பெரிய படங்கள் வந்து பண்ணணும். இதே மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய ஹீரோ கூட அம்மா கேரக்டர்ல வந்து நீங்க தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூமா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.